குறித்து நீங்க தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கை மூன்று நிலைகளில் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மூன்று நிலைகளில் இருக்கிறது. ஒன்று உடல் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று உடலும் உயிரும் சார்ந்த வாழ்க்கை, கடைசியாக உள்ளது முழுக்க உயிர் சார்ந்த வாழ்க்கை. உடல் சார்ந்த வாழ்க்கை, உடலும் உயிரும் சார்ந்த வாழ்க்கை இல்லையா, அதுக்கப்புறம் உயிர் சார்ந்த, இந்த மூன்று கட்டத்தில் வாழ்க்கை நிலை இருக்கிறது. எல்லாரும் இந்த மூன்று கட்டத்திற்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எதை வாழ்கிறார்கள்னு சொன்னால், எல்லா மக்களும் நார்மலாக காமன் பீப்பிள், பக்தியாளர்கள் அவங்க இவங்க, ஈவன் அருளாளர்கள் கூட நம்ம சொல்லலாம், நிறைய பக்தியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கூட உடல் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, உடல் சார்ந்த வாழ்க்கை. அதில் ஒன்று ரெண்டு தெளிஞ்சவங்க கொஞ்சம் ஒரு மேல்நிலைப்பட்டவர்கள் அதுலேருந்து தப்பிச்சிருப்பாங்க, மீதி எல்லாம் உடல் வாழ்க்கை. காமன் பீப்புள் இப்போ வந்து சாதாரண மக்கள்லாம் உடல் வாழ்க்கை தான் அவங்களுக்கு, என்னென்னா அந்த உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பை காப்பாற்றிக்கணும், உடம்பு அழகாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்புக்கு சாப்பாடு போடணும், இந்த உடம்புக்கு மானம் வேணும், மரியாதை வேணும், அந்தஸ்து வேணும். கொஞ்சம் யாராவது நம்மளை திட்டிட்டால் அடுத்த நிமிஷம் மீசையை வச்சுட்டு அறுவலை தூக்கி நாலு கோடு போட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் இல்லையா, மானம் கெட்டுலாம் நான் வாழ மாட்டேன்டா, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இப்போ வேண்டவே வேண்டாம். எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? நமக்கு மரியாதை குறையன்னா செத்துறணும், அழிச்சிட்டு போயிடணும். நீ செத்தம்புற என்ன மரியாதை வருது? சாகிறதுக்கு ஏன் இவ்வளோ போராட்டம் பண்ணணும்? நீ போராடி கொண்டுட்டு நீ சாக போறேன்னு சொன்னா அதுக்கு ஏன் இவ்வளோ பண்ணணும்? வாழ்றதுக்கு தானே பண்ணணும், சாகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ போராட்டம்? எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் உடல் சார்ந்த வாழ்க்கை. அங்கே தான் வந்து என்ன இருக்குதுன்னா, தான் பெரியவன், நீ பெரியவன், என் குடும்பம், என் உறவு, அது இது எல்லாரும் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில் தான் இருக்க. உயிரை பற்றி ஒரு பொண்ணாகவும் தெரியாது, உயிரை பற்றியே தெரியாது, ஆனால் உயிர் வாழ்க்கை வாழ்கிறேன்னு போலித்தனமாக சொல்லி கொண்டிருப்பார்கள். உயிர் பேச்சு தான் முடிஞ்சு போய், அவன் உயிர், அவனை உயிரை எடுத்துடணும், அவனை கதையை முடிச்சிடணும், அவன் உயிரை வச்சு வைக்கக்கூடாது. இப்படி பேசுவோம் தவிர, உயிர் எங்கே இருக்குது, உயிருடைய தன்மை என்ன, உயிர் வாழ்க்கைனா என்ன, எய்தல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்கள். திருவள்ளுவரம் எய்தல் இசைபட வாழ்தல், இங்கே அதெல்லாம் ஒன்று இருக்காது உங்கள்கிட்ட. இந்த உயிர் வாழ்க்கைக்கு எய்தலும் இசைபட வாழ்தலும். இப்போ இவங்க வந்து சாதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை உடல் வாழ்க்கை, நம்மளை பாதுகாத்துக்கணும், நல்ல விட்டமினாக சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போடணும், சூப்பர் டூப்பராக இல்லையா, வாகன வசதிகளோடு குடும்பத்தோடு அப்படி இப்படி வாழ்கிறது எல்லாம் உடல் சார்ந்த வாழ்க்கை. இப்போ உயிர் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், இப்போ அடுத்த கட்டம் சொன்னேன், முதல்ல உடல் வாழ்க்கை எல்லோரும் இருப்பாங்க, அடுத்தது உடலும் உயிரும் சார்ந்த வாழ்க்கை, முழுக்க உயிர் சார்ந்த வாழ்க்கையாக இருக்காது. உடலும் உயிரும் சார்ந்த வாழ்க்கைன்னா அங்கே உடலையும் பார்த்துக்கொள்வார்கள், குடும்பமும் இருக்கும், சமூக ஸ்டேட்டஸு, சோசியல் அவேர்னஸ்ஸு இதெல்லாம் அங்கே இருக்கும், சமூகத்தோடு ஒத்து போகிற நிலைகளும் இருக்கும். ஆனால் 50% என்னவாக இருக்குன்னு சொன்னால், உயிர் பற்றிய நிலைகளை தெரிந்து கொள்வது, ரகசியங்களை உணர்வது, இந்த உயிரோடு வாழ்கின்ற பொழுது இறப்பில்லாத பெருநிலை அடைவது, மரணமில்லா பெருவாழ்வு இல்லையா, பிறப்பை பற்றிய இதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் உயிர் சார்ந்த வாழ்க்கை, அதை பற்றிய தெளிவுகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்வது. இது யார் செய்கிறதுனா சீடன் செய்யும். எப்போ நீங்கள் உடல் வாழ்க்கையும் உயிர் வாழ்க்கையும் சேர்ந்து ரெட்டை வாழ்க்கைன்னு சொல்லலாம், சீடர்களுக்கு ரெட்டை வாழ்க்கை, மற்றவர்கள்லாம் ஒத்த வாழ்க்கை தான், சாதாரண மக்களுக்கு பக்தியாளர்களுக்கு வெறும் உடல் வாழ்க்கை, ஆனால் சீடர்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது. ஏன்னா அவன் என்ன பண்ண, அவன் கர்மாவை போக்குறதுக்கு குடும்பத்தோடு படித்து வேலை பார்த்து குடும்பத்தோடு போய்கிட்டே இருக்கும்போது தனக்குன்னு உள்ள ஒரு குருவையும் சேர்ந்து கொண்டு குரு தொண்டும் பண்ணி கொண்டு தவறுகள் பண்ணாமல் உயிர் சார்ந்த வாழ்க்கை, அது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அந்த உயிர் சார்ந்த வாழ்க்கை தான் எல்லா உயிரோடும் தன்னை ஒப்பை இணைத்து கொள்வது. வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இல்லையா,
எல்லா உயிரும் ஒண்ணுங்கக்கூடிய அந்த பெரிய நிலைக்கு அவங்க அடைவர். அதான் உயிர் வாழ்க்கை. அந்த உயிர் வாழ்க்கையில் போகக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் சார்ந்த விஷயங்கள் உறவுகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி வெறும் உயிரை மட்டும் சார்ந்து வாழக்கூடியவர்கள் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் ஆகிடுவாங்க. அவங்க உடலை பற்றியே கேர் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலன்னாலும் சரி, என்ன தேவையோ தண்ணியை குடிச்சும் போயிடுவோம், இலை சாப்பிட்டும் போயிடுவோம், இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைனாலும் வாழ்ந்துட்டு இருப்போம். உறவுகளை பற்றி பார்க்க மாட்டான். அம்மாவை கூட யாருன்னு கேட்பான். ஆதிசங்கரை சொல்லலையா, அம்மா விட்டு போகலையா, இயேசு கேட்கலையா தன்னுடைய தாயை பார்த்து, இல்லையா? எல்லா ஞானிகளுமே உறவுகளெல்லாம் கழுத்திட்டு போயிடுவாங்க. அந்த உறவு, உடல் சார்ந்த உறவுகளெல்லாம் வைத்து கொள்ள மாட்டார்கள். அவங்களுடைய சிந்தனை முழுக்க உயிர் சார்ந்த, அந்த உயிர் இறைவனுக்குரியது, இறைவன்கிட்டருந்து வந்தது, அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். அப்போ எல்லாரும் இறைவனுடைய படைப்பு, எல்லா உயிர்கள்லையும் எல்லா உடல்களையும் இறைவனுடைய தன்மை இருக்கிறது, அங்கெங்கேனாதபடி எங்கும் இல்லையா நிறைந்திருப்பது. அப்போ அது இறை சக்தின்னு சொல்லி அதை நோக்கி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஞானிகள், மகான்கள். அவங்க தான் உண்மையான குரு. எதுக்கும் அசரமாட்டாங்க. உயிரை பற்றிய சிந்தனை மட்டும்தான். இந்த உயிரை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த உயிரை விட்டுறக்கூடாது. ஏன்னு சொன்னால், இது ஓடிச்சுன்னா வேறு உடம்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு விடாமல் இந்த உடம்புலேயே இதெல்லாம் சரி செய்துட்டு போகணும். ஏன்னா அந்த கவலை மட்டும்தான். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உயிர் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மற்றவர்களை சட்டை செய்ய மாட்டார்கள். நீங்கள் நல்லா அங்கே கவனிக்கலாம். யாருக்குமே கவலைப்படாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்போ அந்த உயிர் வாழ்க்கைக்கு மாணிக்க வாசகர் தன்னை தயார்படுத்தி கொண்டு இறங்குகின்றாரோ, அந்த உயிர் வாழ்க்கைக்கு வருகிற பொழுது அரசனை பற்றிய கவலை அவருக்கு போயிடுச்சு. இந்த நாட்டு ராஜா, அவனை மதிக்கணும், ராஜாவை ஏற்றி பேசுனா சிரசேதம் பண்ணிடுவான், கொண்டுருவான், அதை பற்றியே கவலை. ராஜானே நான் எல்லாம் ஒன்று தானே, நீனும் மனுஷன் தானே. ஆனால் நீங்கள் உடல் வாழ்க்கை வாழ்கிற பொழுது அப்படி சொல்ல முடியுமா? அரசனை உதாசீனப்படுத்த முடியுமா? தப்பாக சொல்ல முடியுமா? அடுத்த நிமிஷத்துக்கு நம்ம கவர்மெண்ட்டாக இருந்தால் உள்ள வச்சிடும், அந்த காலத்தில் ராஜா கவர்மெண்ட்டாக இருந்தால் சிறசேதம் பண்ணிடும் இல்லையா? எதிர்த்து பேச விட மாட்டாங்க. அப்போ அந்த உயிர் வாழ்க்கை வாழ்றவங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ராஜான்னு என்ன, எனக்கு என்ன அவரை பற்றி? ஏன்னா இறைவனை நோக்கி போயிட்டுருக்கேன், இறை தான் எனக்குன்னு இந்த சமூகத்தில் வந்து அந்த பதவிகள் பயம், அதிகார பயங்களெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க தான் உயிர் நோக்கி போகக்கூடியவங்க. தன்னுடைய வாழ்விற்காக அடுத்தவர்களை சார்ந்து வாழ மாட்டார்கள். அவர்கள் தான் உயிர் நோக்கி போகக்கூடியவங்க. உலக இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிந்து வைத்தவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அவர்கள் உயிர் சார்ந்த வாழ்க்கை உள்ளவர்கள். இப்போ உடலும் உயிரும் சார்ந்த வாழ்க்கை உள்ளவர்கள் அவங்க தான் சீடர்கள். எப்போ உடலை பற்றியும் இருக்கணும், உயிரை பற்றியும் தெரிவுக்காக நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு நிலையும் வேணும். அப்போ என்ன பண்ணால், நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு உங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு 50% இந்த ரூட்டில். ஏற்கனவே நீங்கள் இங்கே வரும்போது எப்படி வந்துட்டீங்க, நல்லவங்களாகி தான் வரீங்க. நான் தான் சொன்னேன், இந்த சீட நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் கேரக்டர் வந்து என்ன பண்ணிட்டீங்க, பில்டப் பண்ணிட்டீங்க. நல்லவனாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, இங்கே கூடிய ஒரு கேரக்டரை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வருகிற பொழுது, இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பீங்க. எதிர்பார்ப்புகள் இருக்காது, லஞ்சங்கள் இருக்காது, கோபங்கள் இருக்காது, அடுத்தவனை அதிகாரம் பண்ண மாட்டீங்க, தப்பான விஷயங்கள் இருக்க மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காததுன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க, நடிக்க மாட்டீங்க, வேஷம் போட மாட்டீங்க. அங்கே ஒரு நேர்மையான தர்மமான ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்ந்துட்டு 50% அந்த வாழ்க்கை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதெல்லாம் கரெக்டாக நடக்கும், குற வைக்க மாட்டாங்க. நான் ஞானத்துக்கு போயிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஏன் கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு ஏன் கொடுக்கணும், என் உறவை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அதெல்லாம் சொன்னால் தப்பு. ஏன்னா கேரக்டர் நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம் இல்லையா. யாரும் நம்மளை குறை சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம என்ன ஆகக்கூடாது, கடனாளிகளாக இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் சாபத்தை வாங்கக்கூடாது. அப்போ அந்த பில்டப்போடு நீங்கள் வந்து 50% உங்களுடைய உடல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சுத்தமான வாழ்க்கை இருக்கும். அடுத்த 50% குருவை சார்ந்து, குரு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்பது, தொண்டு செய்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் வாழணும்.
அப்போ அந்த குரு சொல்லக்கூடியது, குரு காட்டுகிற வழிமுறைகளை, குரு சொல்லி கொடுக்குற ரகசியங்களை, இதெல்லாம் நீங்கள் கேட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் இறைவேதம் உங்களுக்கு முழுக்க கொடுத்துட்ருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் இறைவேதத்தில் சீடனை பற்றி சொன்ன விஷயங்களை இந்த உயிர் வாழ்க்கைக்குள்ளே வருகிற பொழுது தான் அதை எடுத்துக்கணும். உடல் வாழ்க்கையோட சேர்த்து எடுக்கக்கூடாது, மெர்ஜாக. புரியுதா? நீங்கள் உடல் வாழ்க்கைக்கு வருகிற பொழுது எப்படி இருக்கணும், உங்கள் கேரக்டரை மாற்றிட்டு உள்ளே இருக்கிறீங்க. அப்போ குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு கிடையாது. குடும்ப வாழ்க்கையும் வாழணும், குடும்பத்தோடு இருக்கணும், அவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ப்ளஸ் உங்கள் குரு சொல்லக்கூடிய உபதேசங்களை, குரு காட்டக்கூடிய வழிகளை முழுக்க 50% குருக்காக கற்றுக்கிட்டு இருக்கிறது, அதை பற்றி உள்ள விஷயங்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது தான் சீடம். அப்போ அந்த குரு என்ன பண்ணார்னா, நீங்கள் நேர்மையானவங்க, யோக்கியமானவங்க, தப்பு பண்ண மாட்டீங்க, நீங்கள் தப்புக்காக இங்கே வரலை, ஏமாத்த வரலை, உங்களால் மற்றவர்களுக்கு நாளைக்கு பாதிப்புகள் கிடையாதுங்கிறத முதல்ல நீங்கள் வந்த நிலைகளை பார்த்து உணர்ந்து கொண்டு, அதுக்கப்புறம் 50% அவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி பயிற்சி எடுக்கிறீங்க, தொண்டு பண்ணுறீங்களாம் பார்க்குற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சீதராக ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ தான் கொடுப்பாங்க, இவ்வளோ நிலை கடந்து வரணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் வந்து இந்த மாதிரி உண்மைகள் தெரியவும் இல்லை, இந்த மாதிரி பயிற்சி நிலையில் யாரும் முயற்சிக்கவும் இல்லை இல்லையா. சீடன்னு தங்களுக்கு தாங்களே பட்டம் போட்டுக் கொள்கிறார்கள். அந்த குருக்கே தெரியாது இவன் தான் சீடன் நான் இவன் சொல்லிகிட்டு இருப்பான். யாரையாவது ஒரு சாமியாரை பார்த்துட்டு அவருக்கு நான் சீடன்னு அவன் சொல்லிக்கிட்டு, அவரை பார்த்தனே எனக்கு தெரியுமே அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கானே, அதுவெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிலைகளிலிருந்து வெளியில் வார். சரியா? அப்போ சீட நிலை என்பது உங்களை சீடனாக மாற்றுவது என்பது எப்படி இருக்கணும், முதல்ல நீங்கள் சீடனாக ஆசைப்பட்டு உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களிடம் இருந்த குணங்களை நீங்கள் நெறிப்படுத்தி கொண்டு இல்லையா, அப்புறம் உங்களுடைய உலக வாழ்க்கையை முறையோடு தெளிவோடு குற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்களுக்குரிய குருவை, அங்கே தான் குரு எப்படி கிடைப்பார்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். குருவை பற்றி சொல்லும்போது எப்பொழுது உங்கள் அறிவுக்கு மேல் இல்லையா, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் பிரமிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ரகசியங்களை, உங்கள் உயிர் பற்றிய ரகசியங்களை யார் சொல்கிறாரோ அதுதான் உங்களுடைய உண்மையான குரு. சும்மா உடல் ரீதியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி போகிறதுக்கு இப்படி இருக்கலாம் சொன்னால் அவங்க உண்மை குரு அல்ல, அவங்களால் உங்களை கடத்திட முடியாது. நிறைய இருக்கிறாங்க அப்படி வாழ்ந்துக்க இப்படி வாழ்ந்துக்கலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா வழிகாட்டிகள். உங்கள் உயிருக்கு வேண்டிய ரகசியங்களை சொல்லணும், அவங்களால தான் எல்லாம் முடியும் உங்களை மீட்டெடு. அப்போ அப்படி உள்ள ஒரு குருவை உங்களுக்கு தேடி அடைந்து அவர்களுக்கு தொண்டு செய்து அவர்கள் வழியிலேயே வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் உங்களை சீடனாக ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய சீடர் வாழ்க்கை முழுமை பெறும். அதுக்கு பிறகு உயிர் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் அந்த சீடர் வாழ்க்கையில் முழுமை பெற்றுட்டு நீங்கள் அடுத்தால எங்கே மாறலாம், உயிர் வாழ்க்கையில் ஜம்ப் பண்ணலாம். அப்போ அந்த உயிர் வாழ்க்கையில் ஜம்ப் பண்ணும்போது இந்த உடல் வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு குரு நிலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, குடும்பம் இதெல்லாம் விட்டுருவாங்க. அப்போ தான் இது, இப்போ அப்படி இல்லை. இப்போ பதவி மாதிரி போட்டி போட்டு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு நான் குரு என்ன நீ குருவாக வச்சுரு நான் எல்லோரும் என்ன அப்படி நம்ம தேர்ந்தெடுத்து இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவல்ல, இந்த ஸ்டேஜை தாண்டி அவர்களே அதை விட்டு அந்த பற்றற்று போக வேண்டும். மற்றவங்க வந்து உங்களை பிடிச்சி பற்றில் இல்லாமல் நீ வாழ்ன்னு சொல்லி தள்ளவோ இழுக்கவோ செய்யக்கூடாது. அந்த நிலைக்கு போகும்போது தான் அந்த குருநிலை உங்களுக்கு தெரியும், தானாகவே அந்த நிலை வரும். இப்போ வள்ளலாரை போய் வந்து யாரும் வந்து நீ வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு போகணும்லாம் சொல்லலை, நீ சன்னியாசம் வாங்கிக்கணும்லாம் சொல்லலை. அவரே அந்த இளமையில் அவருக்குள்ளே தேடுறாரு உண்மையான வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது, எது சரின்னு தனக்கு தானே தேடி, அப்போ தன்னுடைய கேரக்டர்களை மாற்றி, அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்க்கையோடு வாழ்கின்ற பொழுது அங்கே ஒரு நல்லவனாக தப்பு பண்ணாமல் அந்த குடும்ப சூழலுக்கு தக்க வரலாம் வாழ்ந்து கொண்டு தனக்குரிய குருவை பெற்று குரு சொன்ன முறைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு, அப்போ அங்கே வந்து அந்த நிலையை அடைந்த உடனே அவர் என்ன ஆகிட்டார்னா தானே ஒரு குரு நிலைக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வழிகாட்ட ஆரம்பித்து விட்டார். அப்போ அந்த நிலையில் போகும்போது அவருக்கு குடும்பம், உறவு, உலக ரீதியான ஆசைகள் இதெல்லாம் காத்து போச்சு. நல்லா யோசிக்கணும் இல்லையா?
அப்போ இன்றைக்கி இருக்க நடைமுறையில் இருந்து இந்த குரு சீடன் வாழ்க்கை நிலை என்பது வேறு நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் இன்று நான் உங்களுக்கு உணர்கிறேன். அப்போ சீடனாக வாழ்வதற்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மூன்று நிலைப்பாடுகளில் இருக்கிறது. அதில் இரண்டாவது நிலை சீடனுக்குள்ளது. அப்போ எல்லாருமே இந்த வாழ்க்கையினுடைய ரகசியத்தை உண்மைகளை தெரிந்து கொண்டாக வேண்டும். நான் குடும்பத்தோடு மட்டும் நான் அப்பா நான் தாத்தா நான் புருஷன்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் மட்டும் போதாது, சீடனாகவும் நீங்கள் இருக்கணும். அப்போதான் ரகசியங்கள் தெரியும் இல்லையா? அப்போதான் ஞான கல்வி கிடைக்கும், அப்போதான் தானமும் தவமும் கிடைக்கும், அப்போதான் வானவர் உலகம் திறக்கும். நீங்கள் அந்த சீட வாழ்க்கை வாழலைன்னா அதுக்கென்ன மீண்டும் பிறக்க வேண்டியது வரும், பிறவி முடியாது. ஏன்னா ரகசியங்கள் தெரியாது. மனிதனாக பிறந்ததுனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கர்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இல்லையா? எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சீட வாழ்க்கை எப்படிப்பட்டது? இரட்டை வாழ்க்கை. எல்லாருமே சீடனாக வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். வாழ்கிறாங்களோ வாழலையோ கட்டாயம், இந்த ஜென்மம் இல்லை இன்னொரு ஜென்மாலையும் இருந்தாகணும். அப்போ அந்த இரட்டை வாழ்க்கை என்பது உலக ரீதியான குடும்பத்தோடு செல்கின்ற பொழுது ஒரு புறம் 50% 50 விழுக்காடு குருவை சார்ந்து குரு தொண்டு பண்ணி குரு சொல்கிற விதயங்களெல்லாம் வாங்கி கொண்டு வாழ்வது. அப்படி வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த குருவால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது மட்டும்தான் நீங்கள் சீடனாக முடியும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.